ரூபீஸ் பர் யூனிட் கொடுத்துருக்காங்க. அதில் வேரியபிள் வந்து 60%, ஃபிக்ஸட் வந்து 40%. ஸோ 30 ருபீஸில் எவ்வளோ வேரியபிள்னா 30 × 60/100 18 ருபீஸ். அடுத்து ஃபிக்ஸ்ட் எவ்வளோனா 30 ருபீஸ் × 40% 12 ருபீஸ். இப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் காஸ்ட் பர் யூனிட் ஒவ்வொரு லெவல்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிக்கும் மாறும், பட் டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் சேமாக தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இதெல்லாம் 10,000 யூனிட்ஸுக்கு, அப்போ 10,000 யூனிட்ஸோட ஃபிக்ஸட் காஸ்ட் டோட்டல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து பர் யூனிட்டுக்கு. ஸோ ஒரு யூனிட்டுக்கு 12 ருபீஸ்னா 10,000 யூனிட்ஸுக்கு எவ்வளோ? ஸோ 12 × 10,000 120,000. இந்த 120,000 50%க்கும் டோட்டல் சேமாக தான் இருக்கும், 80%க்கும் டோட்டல் சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வேரியபிள் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட் நம்மளுக்கு 18 ருபீஸ் கொடுத்துருக்காங்க பர் யூனிட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த 18 ருபீஸ் வந்து வேரியபிள் காஸ்ட்டாக இருக்கும்போது எந்த லெவல்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் காஸ்ட் பர் யூனிட் சேமாக தான் இருக்கும்.